அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராணவல்லபே ஞானவீராக சித்தர்த்தம் பிக்ஷாம் நேமிம் நம பார்வதீம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பவது மே சத வேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நம்ம ஒவ்வொரு நாளும் ராசி பலன் நிகழ்ச்சியில் அற்புதமான சில செய்திகள் ஆன்மீகத்தகவல் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதுவும் மகாலட்சுமி பூஜைக்கு நிறைய பேர் பண்ணி அதில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை நம்ம பார்க்க முடியும். ரகசிய மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உரிய மந்திரங்கள் நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கு. சரி, இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 21/9/2019 ஸ்ரீவிகார வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. காலை 8:37 வரை பின்பு மிருகசீர்ஷம். இன்றைய திதி சப்தமி. மாலை 4:17 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு விசேஷ ஆராதனை, மகாவிஷ்ணுவுக்கு துளசியில் அர்ச்சனை, ஆஞ்சநேயர் பெருமானுக்கு விசேஷ வழிபாடு, வடமாலை சாத்துறது, வெத்தலமாலை சாத்துறது, ராமராம நாமத்தை சொல்லிக்கிறது, விசேஷ பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளோட இறைவனுடைய நாமத்தோட உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இந்த தினத்தில் வரவுகளோட செலவுகள் இருக்கும். வியாபாரத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, வெளியில் எங்கேயாவது சொல்கிறது, யாராவது ஒரு அன்பரை பார்த்துட்டோன்னா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு பக்கம் வரவுகள் இருந்தால் இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும். அதனால் அதீதமான செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. சில நேரங்கள் எதை பேசணும்னு தெரியாமல் அப்படியே பேசிகிட்டே இருப்பேன். அதை பேசுறது கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் தான், ஐயோ நம்ம லூஸ் ஸ்டாக் விட்டுட்டோமே, சொல்ல வேண்டாங்கிற ரகசியத்தை சொல்லிவிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்கும். யாருக்காவது உதவணும் உதவணுங்கிற சிந்தனைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கைப்பிடிக்கும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவார். பயந்து பயந்து சில காரியத்தை பண்ணுவேல் பயப்பட வேண்டாம். அஷ்டம சனியில் அப்பப்போ சில நேரங்கள் சில பிரேக்ஸ் வரதான் செய்யும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். யார்ட்டேனும் கடன் வாங்கும்போது மட்டும் பயப்படணும், மற்றபடி எதுக்கும் பயப்பட வேண்டாம். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, சிமெண்ட் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, வீட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பொருள்லாம் வித்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். இன்றைக்கி காலையிலேருந்து மாலை வரைக்கும் நான் வேலை பண்ணலை, வேறு ஏதாவது காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னென்னு தெரில, எனக்கு பணத்துக்கு பிரயோஜனம் ஆகலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு கவலையே பட வேணாம். இன்றைக்கி விட்டுட்டா நாளைக்கு திருப்பி சம்பாதிச்சு விடலாம். இந்த தினத்தில் வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தைகள் ரீதியாக பெரியவங்களுக்கு பெருமைப்படக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா மன சந்தோஷமாக இருப்பேன், சில நேரங்களில் கவலைகள் இருப்பேன். யாருக்கேனும் ஏதோ ஒன்றா நீங்கள் கவலைப்பட்டு இருப்பேன். அதுமே உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, கவலைப்பட்டு இருந்தால் காரியம் நடக்குமோ? கவலைப்படுறதுங்கிறது இயல்பு, ஆனால் அதுவே ரொம்ப நேரம் நீடிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. எங்கேனும் சிவாலயங்களுக்கு போயிட்டு வர்றது மகாவிஷ்ணு வழிபடுறதுக்குண்டான விசேஷமான நல்லா. சில நேரங்கள் அம்மா அப்பாட்ட உட்காந்தோம்னா நமக்கு மனஸ்திருப்தி ஆகும். என் சகோதரிகிட்ட பேசினா மனஸ்திருப்தி, அந்த மாதிரி யார்கிட்ட பேசினா உங்கள் மன திருப்தி ஆகுமா, வாட்ட உட்காந்து சித்த நேரம் பேசுறது. சில நேரங்கள் உங்களுடைய நேரத்தை கழிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையிலிருந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, சொந்த தொழிலை மேன்மைப்படுத்துறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவேன். மீடியா சம்பந்தமாக ப்ரெஸ் சம்மந்தமான வேலைகளில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய இடங்களில் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரும். மிதுனராசி என்பர்களை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். எதிர்பார்த்த பண வரவுகள் தேடி வரும். வராக்கடன்கள் வந்து தேடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக பாட்ட பணம் வரணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்குவா, பல்பொருள் அங்காடிகள்லாம் வச்சு வித்துன்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. புதிய ப்ராஜெக்ட்லாம் மனசில் இருந்துட்டு இருக்கு,
இதெல்லாம் நான் செய்ய முடியுமா, இதுக்கு பணம் ஜாஸ்தியாச்சு, யாரேனும் உதவிகள் கிடைக்கும், அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டானதாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன். இப்படி வெளியில் சொல்லும்போது அந்த காரியம் நடந்துட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருப்பில் அது நிச்சயம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். திருமண மண்டபம் வச்சுருக்கவா, ஹாஸ்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு, லாட்ஜ் வச்சு நடத்துன்னு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பதற்கு ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணுறதுக்குண்டானதா, பிஹெச்டி பண்ணுறது, டாக்டரேட் வாங்குறது, இதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேர்களே, அனுகூல்யமான நாள், சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான நல்ல நாள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு, அதே நம்ம புதிய பொறுப்புகள் கிடைக்கும், அதன் மூலமாக மன திருப்திகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாலு பேர் நாலு விஷயங்கள் நம்ம சொல்கிறத கேட்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு கம்பீரம் தோணும், பா நமக்கு நாலு பேர் இருக்காப்பாங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். சொந்த பந்தங்களுக்கு கூட சேர்ந்து எங்கேனும் ஒரு காரியத்தை ஒரு விசேஷத்தை கலந்துக்கும்போது நமக்குன்னு இத்தனை பேர் இருக்காங்கிற ஒரு சந்தோஷம், அதுதான் என்றைக்குமே நிலைக்கும். அதனால் நல்ல நண்பர்கள், நல்ல சொந்த பந்தங்கள், நல்ல மனிதர்களோட பேசுறது பழகிறது, அவளுக்கு முடிஞ்ச விஷயங்கள்லாம் எடுத்து சேர்த்துக்கொண்டா நல்ல நாளாக இன்று தினம் உண்டு. வியாபாரத்தை மேலும் மேலும் பெருக்கிறதுக்கு நம்மளால் மட்டும் முடியாது, கூட நாலு பேர்த்த சேர்த்துட்டு இந்த காரியத்தை பண்ணணும்னு நினச்சிட்டு வெற்றி உண்டு. பெரிய இண்டஸ்ட்ரியில் நடத்துட்டுருக்கவா, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தோட்ட சம்பந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டுருக்கவா, செங்கல் பிரிக்ஸ் சம்பந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் நம்ம அம்மோமான பலன்கள் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேர்களே, தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் ஆனால் வெற்றிகரமாக அப்படின்னு சில நேரங்கள் இது நடக்குமா நடக்குமான்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். ஆனால் காரியம் நடந்ததுக்கப்புறம் மன திருப்தி பெறுறதுக்குண்டானதாக இருக்கும். நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணி அதன் மூலமாக சக்ஸஸ் அடையும் போது, பா நான் நினச்ச கூட பார்க்கல எனக்கு சக்ஸஸ் ஆகிடுதுங்கிற மாதிரி எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மனசில் இருந்துகிட்ருக்கும், அதுக்குண்டான போராடுவேன். இந்த போராட்டங்கள் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டானது, உங்களுக்கு தேவையான இன்றைக்கி புது துணிகள் வாங்குறதுக்குண்டான நாளாகும், புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறதுக்குண்டானதாகும், புதுசாக ஏதேனும் ஒரு பொருட்கள் பார்த்து இதை வாங்கணும்னு நினச்சின்றது இன்றைக்கி வாங்கி அதில் திருப்தி அடையக்கூடிய நாளாகும் இன்றைய தினத்தில் உண்டு. புதிய வாய்ப்புகள் தேடி வரும், அதற்குண்டான தருணங்களுக்காக காத்துட்ருக்கிறது விசேஷ பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துலாராசி நேர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நல்ல நல்ல முயற்சிகள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். தாயாருக்கு ஏதாவது முடியல, தந்தையாருக்கு ஏதாவது முடியல, சகோதரிக்கு ஏதாவது முடியல, மனதளவில் வருத்தக்கூடிய குழந்தைகளுக்குண்டான பிரார்த்தனைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். சில விஷயங்கள்லாம் சொந்த பந்தத்துக்கும் சரி, அதே மாதிரி தெரிஞ்சவங்களுக்கும் சரி, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. அதே சமயத்தில் வேலைவாய்ப்புக்கு அதி முக்கியத்துவம் கொடுப்பேன். வெளிநாடு வேலைவாய்ப்பு, எனக்கு வெளியில் பிஆர் வாங்கணும், அதுமாதிரி ரெசிடென்சியல் விசா வாங்கணும், கனடா போனோம் நான், இந்த மாதிரி வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் காத்துட்டுருக்கு. யாராவது உங்களை மனதளவில் புண்படுத்தினா கூட இருந்துட்டு போட்டுரு, கொஞ்ச நாள் எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட தான் வருவா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நேர்களே, நல்ல நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான நல்ல நாள். இந்த தினத்தில் அனுஷ நட்சத்திரத்தையும் விசா நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை காரிய வெற்றி உண்டு. கேட்ட நட்சத்திரத்துக்கு யாரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையே இல்லாமல் கொஞ்சம் நேரம் போய் தனியாக உட்காந்துக்கிறது, இல்லைன்னா சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி அமோகமான பலன்கள் காத்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். கேட்ட நட்சத்திரத்துக்குவா அதீத பிரயாணங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறதும், அல்ல அந்த பிரயாணத்தை முக்கியமாக இருந்ததுன்னா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சி அந்த காரியத்தை பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய காசு மூலமாக கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சகோதர சகோதரிக்கோ ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அவள் சந்தோஷப்படும் போது அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். சிமெண்ட் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவாளுக்கு, அதுமாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குலாம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேர்களே, நிறையா காரியங்களில் வெற்றி உண்டு. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருப்ப வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு ரொம்ப விசேஷமான பலன். ஒரு வீடு கட்டின்னு இருக்கோம், அந்த வீடு பாதியில் நின்றுருக்கோம், திருப்பி தொடர்ந்து கட்டணும், இதுக்கு பண வரவு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக அதற்குண்டான அனுகூல்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய சோர்ஸ் மூலமாக ட்ரை பண்ணுவேன் உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிடும். பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருப்பா, இடம் மாற்றம் பண்ணிட்டு இருக்கா,
இன்னைக்கு நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, ஆனால் இதை விட அடுத்த நிலைக்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு. அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூலியமான சில செய்திகள் வரத்துக்கு உண்டானதாக இருந்துட்டுருக்கோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம், ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கோம், வழக்கறிஞர்களாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தோணும். தனுராசி என்பர்கள் வைராக்கியத்தோடு ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருந்துட்டுருக்கோம். வீட்டில் இருந்தே பல விஷயங்கள் பண்ணணும், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. சில விஷயங்கள் ஆரம்பிப்பில் தடையாகும், சில விஷயம் ஆரம்பிப்பில் தடையாகும், இனிமேற்பட்டு அந்த மாதிரி இருக்காது. முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களே, சில எதிர்பாராத ஆட்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கணும். ஐயோ என்னடா அது, இவாளை நம்ம வரவே நினைக்க வேண்டாம்ந்தோம், இப்போ வந்துட்டாங்களே. அதனால் எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத நபர்களை இன்றைக்கி சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ரசிக்க மாட்டேன், சரி காரணத்துக்காக அவட்ட பேசுவேல் பழகுவேல் எல்லாம் பண்ணுது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயத்தை ரசிக்காத காரியங்கள் நடக்கும், இருப்பினும் அதை சகிச்சுண்டு போகிறதுக்குண்டான நாளாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே எங்கேனும் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். குடும்பத்தாரோடு சேர்ந்து எங்கேனும் வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். கடனுக்காக கடன் அதீதமாக வாங்குறத, வட்டி கொடுத்து வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் உடல் ரீதியான உபாதைகளுக்கு உண்டான மருத்துவத்தை எடுத்துப்பில் அதன் ரீதியாக சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். வீட்டில் யாராவது வயசானவா இருந்தால் அவள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே தோணும். ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை, வேலை வாய்ப்பும், நம்மளுடைய தொழிலும் அந்த மாதிரி அமையிறது கிடையாது. அதுக்காக யாராவது வச்சுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருப்பினும் அவளை பற்றி நான் முழுமையான அக்கறை எடுத்துகிட்டு இருக்கேங்கிற ஒரு எண்ணங்குள்ளும் உங்களுக்குள்ளே இருப்பேன். அதுமாதிரி மகரராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குற விஷயத்தில் கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மகரராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா எடுக்கக்கூடிய முடிவை சரியானதா தவறானதான்ற குழப்பங்கள் அப்பப்போ இருந்துகிட்ருக்கும். நம்மளை பற்றி என்ன நினைப்பா என்ன நினைப்பாங்கிற ஒரு எண்ணங்களே நம்மளுக்குள்ள சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நம்ம சந்தோஷத்தோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவாளுக்கு அது பாதகத்தை கொடுக்குமோங்கிற ஒரு எண்ணமும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கவலையே பட வேண்டாம், நீங்கள் எம்பேர்பட்ட காரியங்கள் பண்ணாலும் அது பிறருக்கு பாதகம் கொடுக்காத காரியமாக தான் இருந்துகிட்ருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும், கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடும். கும்பராசி என்பவர்களுக்கு பிறருக்கு ஏற்றாற் போல் செயல்பட்டு அதன் மூலமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு புதிய விஷயங்கள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை தெரிந்துக்கிறது, கற்றுக்கிறது, இதன் மூலமாக நம்மளுடைய பெரிய பெரிய சாதனைகளை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கிற குழந்தைகளுக்கு வெற்றிகள் உண்டு. ஆர்ட் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, மீனராசி நேர்கள் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள். சில நேரங்கள் எடுத்த முடிவு, சில நேரங்கள் எடுக்கப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு தான் சாதகம் நடக்கும். பேசவே மாட்டேன், இருந்து பார்த்து யோசித்து சில காரியங்கள் பண்ணுவேன். பிறர் உங்களை பார்த்துட்டு ஐயோ என்னடா அது பேசிகிட்டே இருப்பா எப்பவுமே, இப்போ ஏன் பேசுறது இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அமைதியாக இருந்து இந்த காரியத்தை பார்த்துட்டே இருக்கக்கூடியது. சில நேரம் அன்னோன்யமாக இருக்கிறவா நம்மளை பற்றி ஏதாவது சொல்லும்பொழுது மனதளவில் பாதிக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். மாதிரி எதுவுமே ரொம்ப ஈஸியாக டேக் இட் ஈஸின்னு மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பிறர் மூலமான பணவரவுகள் தேடி வரும். சொந்தத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும்பொழுது உங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது ஒரு காரியம் வந்து மனசில் நினச்சிட்டே இருக்கா ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. மனதில் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கிறதுக்கு, மனதில் நினைக்கக்கூடிய தொழில்களில் வெற்றி அடைக்கிறதுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், 4 பேர் கூட சேர்ந்து பண்ணிட்டுருக்கேன், இல்லை சார் எனக்கு இன்னும் நல்ல முன்னேற்றம் வேணும், நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தான் அற்புதமான மந்திரம் தான் நம்ம பார்க்கக்கூடியது. இந்த மந்திரம் பார்த்துட்டேன்னா இதை சேன் பண்ண அவ்வளோ சக்தி உண்டு. குறைஞ்ச ஒரு 20,000 தடவை இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு அனுகூல்யமாக தெரிகிறது நம்ம பார்க்கணும். சித்த வித்யா மகாசக்தி, சித்த வித்யா மகாசக்தி. நிறைய பெண்கள் பார்த்துட்டோம்னா டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவா, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, வேலைக்கு போயின்னு இருக்கிறவ, கம்பெனியில் மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவா, ஒரு கம்பெனியில் அட்மினாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிரின்ஸிபலாக இருக்கிறவங்களுக்கு, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு,
எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு திருப்தி இல்லை, இன்னும் நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, மனசில் தோணின்னு இருக்கக்கூடிய தொழில் வேலை இதில் நான் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சித்த வித்யா மகாசக்தி, சித்த வித்யா மகாசக்தி, சித்த வித்யா மகாசக்தி. இந்த மந்திரத்தை சொல்ல 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 அனுகூல்யமான பலன்கள் உண்டு, வெற்றி அடையிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரம் உங்களுக்கு கூடவே சொல்ல சொல்ல கூடவே யாரோ ஒரு சக்தி நம்மளை முந்தள்ளுற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்குள்ளே இருக்கும், அது வெற்றியும் அடைய முடியும். இப்பேற்பட்ட அற்புதமான மந்திரத்தை நம்ம ஆன்மீக தகவல், அதுவும் நம்ம புதியுகம் வழங்கக்கூடிய ஆன்மீக தகவலில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.